கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தேவ பிள்ளையே, சங்கீதம் 94:14 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று இங்கே பக்தன் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று நீங்கள் மனதில் வைத்து தியானித்து பாருங்கள். அவர் தம்முடைய ஜனத்தை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக இந்த நாளிலும் கூட யோவான் 1:12 வாசிக்கிறபடி, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் நாம் அவருடைய ஜனமாக நாம் காணப்படுகிறோம். அவருடைய ஜனமாக நாம் இருக்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் என்னும் நாமத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது, இஸ்ரவேலின் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் காணப்படும் பொழுது, தேவன் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்ற வார்த்தை இந்த நாள் வரைக்கும் நிறைவேறி கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தரே உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா, உம்முடைய ஜனமாக இல்லாதவர்களுடைய ஜனமாக மாறுபடி கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும் நெகிழவிடாத தேவன், கைவிடாது இருக்கிற தேவன் தாமே. பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.